வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாகா தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொறி விட்டுக்கலாம். பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்ததுக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கும் அவரைக்காவும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் வந்து மசாலாஸ் எல்லாம் உள்ள இறங்கும். இது கூட கொஞ்சமா நான் தண்ணி தெளிச்சு விட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு திரும்பவும் கலரி விட்டுக்கோங்க. இது கூட தேங்காய் துருவி போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு பொரியல் வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து இன்னைக்கு 2 வெஜிடபிள் எடுத்திருக்கேன். நீங்க எத்தனை வெஜிடபிள் கூட சேர்த்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரசமும் தாளிச்சுக்கலாம். நான் வந்து தக்காளி ரசம் வந்து வச்சிருக்கிறோம். இப்ப வந்து ரசம் தாளிச்சுட்டு இதை நல்லா கொதிக்க நுரக்கட்டினதுக்கு அப்புறம் இப்ப ரசமும் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வாங்க ஆம்லெட் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு முட்டை எடுத்து உடச்சு ஊத்திக்கிறேன். இது கூட கொஞ்சமா உப்பு மிளகா தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமா திருப்பி போட்டுக்கலாம். வேகணும்னு திருப்பி போட்டு நெக்ஸ்ட் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு ஆம்லெட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே வாங்க பரிமா. இப்போ வந்து நம்ம எல்லாமே பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆம்லெட், ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் சாப்பாடு எல்லா காயெல்லாம் வச்சுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அப்பப்போ நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது.